نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، واذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة إن الله كان لطيفا خبيرا، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أيما امرأة صلت خمسها وصامت شهرها وأحسنت فرجها وأطاعت بعلها فلتدخل من أي أبواب الجنة شاءت. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த முப்பெரும் விழாவிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக, ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மாணவிகளுக்கு சனது வழங்கி பேருரையாற்ற இருக்கிற தாருலோலம் யூசுஃபியா அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் ஹசரத் குபிலா நாமத் பரக்காத்துவும், மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய வளமா பெருமக்கள், மரியாதைக்குரிய மதரசத்து ஷம்சியா ஹிஃபது மற்றும் நிஸ்வான் மதரசாவினுடைய நிர்வாக அங்கத்தினர்கள், மாலையிலிருந்து நடைபெறும் இந்த விழாவில் பங்கேற்று பங்களிப்பு செய்தவர்கள், இந்த ஊரினுடைய பள்ளிவாசல் உள்ளிட்ட பல்வேறு மார்க்க ஸ்தாபனங்களினுடைய நிர்வாக பிரதிநிதிகள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் பேரருளால் நீண்ட நாட்களாக இங்கே வந்து உரையாற்ற வேண்டும் என்கிற ஆசை இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் கண்ணியத்திற்குரிய அல்லாமா மர்ஹூம் ஹலீல் அஹமத் ஹதரத் கீரனூரி கபரல்லாஹு பர்கதஹு அவர்களோடு இந்த மதரசாவினுடைய துவக்க விழாவுக்கு நான் வந்தது எனக்கு நினைவு இருக்கிறது. ஏறத்தாழ 26 வருஷமாக இருக்கிறது. அன்றைக்கு மிக இலகுவாக எளிதாக தொடங்கப்பட்ட மதரசா இன்றைக்கு 15 ஆண்டுகளாக அவர்கள் பட்டம் அளிப்பு நிஸ்வானுக்கு பட்டம் வழங்கி மாணவிகளை இந்த ஊரில் இருந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நல்ல செய்தியை இங்கே பார்க்க முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ்,
அல்லாஹ் இந்த முயற்சியை தொடராக்கி தொய்வில்லாமல் தொடரவும் பல்லாண்டு காலங்கள் இன்னமும் பல மார்க்க பணிகளை இந்த மார்க்க நிறுவனம் ஆற்றிடவும் அல்லாஹ் அருள் பாதிப்பானாக என்று நான் துவா செய்து தொடங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் அநேகமாய் ஒரு செய்தியை கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள். ஒரு ஆணுக்கு தரப்படுகிற மார்க்க கல்வியை விடவும் ஒரு பெண்ணுக்கு தரப்படுகிற மார்க்க கல்வி மிகவும் முக்கியமானது. ஒரு பெண்ணுக்கு தரப்படுகிற மார்க்க அறிவின் மூலமாக அந்த பெண் தலைமை தாங்கி நிர்வகிக்கிற குடும்பத்தின் குழந்தைகளுக்கு மார்க்கம் கிடைக்கும். அந்த பெண் யாரோடு வாழப் போகிறாளோ அந்த கணவனை நல்வழிப்படுத்த இந்த மார்க்க கல்வி உதவும். அவள் வாழப்போயிருக்கிற வீட்டை தீன் சார்ந்த சூழ்நிலைகளில் அந்த வீட்டை கட்டமைப்பதற்கு அவளுக்கு நாம் படித்து கொடுத்திருக்கிற மார்க்க கல்வி உதவும். இப்படி பல்வேறு வகைகளிலும் பெண்ணுக்கு தரப்படுகிற ஷரியத்தினுடைய கல்வி முக்கியத்துவமும் இன்றியமையாத இடத்திலும் இருக்கிறது. ஒரு ஆண் அவர் ஓதியிருப்பார், அவர் சட்டம் தெரிந்திருப்பார், அவர் அமல் செய்வார். அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற இடத்தில் அவர் வீட்டிலே இல்லை. காரணம், இந்த மார்க்கத்தில் தக்பீருல் மனாசில் என்று சொல்லக்கூடிய வீட்டு நிர்வாகம், இந்த வீட்டு நிர்வாகத்தை அல்லாஹ் பெண்களிடம் வைத்திருக்கிறார். சிறப்பாக அந்த பணியை செய்யக்கூடிய பெண்களுக்குத்தான் ஆண்களை விட அதிகமாக குடும்ப நிர்வாகத்தை குறித்து சொல்லித்தர வேண்டும், பிள்ளைகளை வளர்ப்பதை சொல்லித்தர வேண்டும், கணவனை நெறிப்படுத்துவதை சொல்லித்தர வேண்டும், வீட்டிலே இருக்கிற பெரியவர்களை பார்த்துக் கொள்வதை சொல்லித்தர வேண்டும். முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்தை மார்க்க சூழ்நிலையில் கட்டமைப்பது எப்படி என்பதை சொல்லித்தர வேண்டும். இந்த சூழலை ரிஸ்வான் மதரசாக்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு காலத்தில், ஒரு காலம் அல்ல, ஒரு 25-30 வருஷத்திற்கு முன்னாலே கூட ரிஸ்வான் மதரசா என்றால் வாணியம்பாடிக்கு செல்லுங்கள் என்பார்கள், பெங்களூருக்கு அனுப்பி வையுங்கள் என்பார்கள், திருச்சியில ஒரு மதரசா இருக்கிறது என்பார்கள். நாடு முழுக்க நிஸ்வான் மதரசாக்கள் என்பது ஆக குறைவு. எங்காவது முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழுகிற, முஸ்லிம்கள் நிறைந்து வாழுகிற ஊர்களில் மட்டும்தான் பெண்களுக்கான நிஸ்வான்கள் இருக்கும். இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறி அல்லாஹுவின் பேரருளால் 3000-4000 நிஸ்வான்களை தாண்டி இருக்கிறது தமிழகத்தில் உள்ள நிஸ்வான் மதரசாக்கள். சில ஊர்களில் ஒரு மதரசா அல்ல, ஒரே ஊரில் ஒவ்வொரு மஹல்லாவிலும் மதரசாக்கள் என்கிற அடிப்படையில் நிஸ்வானுடைய மதரசாக்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. பெருகி இருக்கிறது என்பதை விட அது காலத்தின் கட்டாயம் பெருகித்தான் ஆக வேண்டும். பொதுவாக ஆபாசங்களும் கலாச்சார சீரழிவுகளும் பண்பாட்டு சிதைவுகளும் இவைகளெல்லாம் தாறுமாறாக இந்த மண்ணில் நிகழ்த்தப்படுகிற போது அதற்கு எதிர்வினையாக நாம் கொஞ்சம் வேலை செய்தாக வேண்டும். குறைந்தபட்சம் அல்லாஹ் ரசூலை அவர்களுக்கு தருவதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிற பேராபத்திலே இருந்தவர்களை மீட்க முடியும். இன்னைக்கு பெண்களை மையப்படுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான கலாச்சார சீரழிவுகளை பார்க்கிறோம், பண்பாட்டு சிதைவுகளை பார்க்கிறோம், பழக்க வழக்கங்கள் மாறி போயிருக்கதை பார்க்கிறோம், பேச்சில வெட்கமில்லாத தன்மையை பார்க்கிறோம், ஆடைகளில் வெட்கமில்லாத தன்மையை பார்க்கிறோம், பொது புழக்க வழக்கங்களில் ஆண்களோடு கலந்துரவாடுவதை பார்க்கிறோம். சர்வசாதாரணமாக இவைகளெல்லாம் கடந்து போகிற ஒரு விஷயமாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. இது ஒரு வகையில் பேராபத்து. இதை எதிர்த்து களமாட வேண்டும் என்றால் கிராமங்களில் கூட நிஸ்வான் மதரசாக்கள் வேண்டும். காலம்
ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நிஸ்வானை தேவைப்படல. சொல்ல போனா நிஸ்வான் இல்லாமையே நிஸ்வான்கள் சரியாக இருந்தார்கள். பெண்கள் வீட்டில் இருக்கிற நன்னிமா ராதிமா, வீட்டில் இருக்கிற பெரியம்மா சின்னம்மா ராதிமாவெல்லாம் சரி பண்ணிக்கிட்டாங்க. வெட்கத்தோடு நாணத்தோடு வளர்த்தெடுத்தார்கள். அதிகமாக வெளியே சுற்றும் பெண்களை பார்க்க முடியாது. மகரிபுக்கு பின்னாலே அவசியத்திற்கு வெளியே போகிறவர்கள் இருந்தார்கள். ஒரு மாட்டு வண்டியோ குதிரை வண்டியோ அதற்கு பின்னாலே, குதிரை வண்டிக்கு பின்னாலே ஒரு முக்காட்டை போட்டு உள்ளே உட்கார்ந்து பயணப்பட்ட மக்கள் எல்லாம் நம் முன்னாலே பார்த்தோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அதுவல்ல. ஆம்பளைய பின்னாடி உட்கார வச்சு இவங்க ஓட்டிட்டு போற மாதிரி உள்ள காரணத்துல நாம இருக்கிறோம். அவர் வந்து என்னை விட நீதான் நல்லா ஓட்டுறேன்னு வண்டியை கொடுத்துடுறார். கொடுத்துட்டு அவர் பின்னாடி உட்கார்ந்துக்கிறாரு பாவம். கால மாற்றம். இன்னைக்குதான் அந்த நிஸ்வான்கள் அதிகம் தேவைப்படுகிறார். சில பேர் நினைக்கலாம் இன்னைக்கு இருக்கிற வயசான அம்மா அம்மார்கள் நன்னி ராதி எல்லாம் நினைக்கலாம், என்னன்னு நம்ம காலத்துல எல்லாம் இப்படி மதரசா வச்சிருந்தா நம்மளும் நல்லா ஓதிருக்கலாமே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். நன்னிமாக்களுக்கும் சொல்ல வேண்டும், உங்கள் காலத்துல தேவையில்லை, உங்கள் காலத்துல அது அவசியமும் இல்லை. இன்னைக்கு தேடி புடிச்சு பாட நடத்தி கொடுக்க வேண்டிய வெட்கத்தை நீங்கள் தானாகவே வைத்திருந்தீர்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு நபி மொழி, سمعت من نبيكم الصادق والمصدوق رسول الله صلى الله عليه وسلم உண்மை மட்டுமே சொல்லுகிற, உண்மை பேசுவதாய் நம்பப்படுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் கேட்டேன், لا يأتي عليكم زمان إلا الذي بعده أشر منه. இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய காலமெல்லாம் முந்தைய காலத்தை விட மோசமாகவே இருக்கும். நீங்கள் இந்த நபிமொழியை நன்கு கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே சொல்லுகிறார்கள், இனிமேல் வரும் காலமெல்லாம் முந்தைய காலத்தை விட மோசமாக இருக்கும். அப்படின்னா என்ன, ஒவ்வொரு 100 வருஷம் கடக்கிற போது முந்தைய காலத்தை விட நிறைய விஷயங்கள் புதுமையாய் புகுந்து மார்க்கத்திலே பெரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தி விட்டது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி சும்மா கொஞ்ச வருஷம்தான் இருக்கும். அப்பவே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்தத்தன் நிஸாஉ பஅதஹு, ரசூலுல்லாஹ் மட்டும் இன்னைக்கு உயிரோட இருந்து இன்னைக்கு உள்ள பொம்பளைகள்லாம் பண்றத பார்த்தாங்கன்னா நீங்கெல்லாம் பள்ளியாசல் பக்கமே வரவேணும்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஆயிஷா அம்மா சொல்றப்போ, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி கொஞ்சம் வருஷம்தான் அன்றைக்கு. அப்படி என்றால் இன்றைக்கு 1400 வருஷத்தை நாம் தாண்டி இருக்கிறோம். 1400 வருஷத்துல எக்கச்சக்கமான மாற்றங்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களில் பல பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வஃபாத்திற்கு பிறகு தீட்டை விட்டவர்கள் வெளியே வரவில்லை, ஜனாசாவான போது ஜனாசா வெளியிலே வந்தது என்று எழுதுகிறார்கள். எல்லா வகையிலேயும் சிறந்த காலங்களாக இருந்த நேரத்தில் பாடம் நடத்தி வெட்கத்தை நாணத்தை மார்க்கத்தை பெண்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு எல்லாவற்றையும் பாடம் சொல்லித்தான் ஆக வேண்டும். காலம் மோசம். இந்த வகையில பார்க்கும்போது 1400 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா காலம் மோசமாயி 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 மோசமாகி இன்னைக்கு ரொம்ப படுமோசமாகி படுநாசமாகி ஒன்னும் வேணா, 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களை விட நாம மோசமா இருக்கோமா இல்லையா? சந்தேகமா இருக்கும். ஒன்றும் ஆனா உண்மையாலுமே ரொம்ப மோசமா இருக்கவங்களுக்கு ஒரு ஆதாரம் போதும். என்ன தெரியுமா, 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட மொபைல் இல்லை. இன்னைக்கு நாம் அதை கையில வச்சுக்கிட்டு தொலைச்சுடவும் முடியாம அதோட வாழவும் முடியாம
போராடிக்கிட்டு எங்கேயோ ஒரு பயான்லதான் இருநூறு அஜரன் பிரலாபம் இருக்கிறது உங்க சொன்னதான் நினைப்போம். இந்த மொபைல் போனை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா இதுவும் கேட்டாங்க. அது ஒரு அவசியமான சைத்தான் சொன்னாங்க. சைத்தான் அம்மா அதுல சந்தேகம் இல்லை. ஆனா என்ன செய்தா அவசியமான சைத்தானா போச்சு. அந்த சைத்தானை விட்டு துளைக்கவும் முடியல, அவனை கட்டி அழகவும் முடியல. ஒரு 25 வருஷத்திற்கு முன்னாலே 30 வருஷத்திற்கு முன்னாலே உள்ளவர்களின் கையில் மொபைல் இல்லை. அது ஒண்ணு போதும். நல்லா சொல்றதுன்னா அவங்க எல்லாம் அவுளியாக்கள் மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு இந்த மொபைல் வந்ததுக்கு அப்புறம் பிஞ்சில இருந்து பெருசு வரையும் எல்லாம் கெட்டு போயிருக்கு. குழந்தை குழந்தை ரேஞ்சுக்கு கெட்டு போயிருக்குது, கிழவி கிழவி ரேஞ்சுக்கு கெட்டு போயிருக்கு. மொத்தத்துல இதுல கெட்டு போகாதவர்களும் இதுல பாதிப்புக்கு உள்ளாத ஆகாதவர்களும் யாரும் இல்லை. எல்லாம் கெட்டு போயிருக்காங்க. இடுப்புல தூங்கி குழந்தைய உங்கார வச்சுக்கிட்டு வெளியே வந்து நிலாவை காட்டி சோறு ஊட்டினது, பூச்சாண்டியை காட்டி சோறு ஊட்டினது, அதெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. எப்போ எல்லாம் லங்லாங் கேட்கும். எப்பவோ ஒரு காலத்துல இருந்த மாதிரி இப்போலாம் விறுவிறுன்னு தட்டுல சோத்த போட்டு வந்து அப்படி எடுத்து ஆன் பண்ணி ஒரு கார்ட்டூனோ ஒரு அனிமேஷன் எதையாவது ஒன்னு போட்டு இப்படி வச்சுக்கிட்டு குழந்தைக்கு முன்னாடி வச்சா அடிச்சா வாயில அது மண்ணை தின்னாலும் திங்குது. வாயில என்னத்தை திணிச்சாலும் சாப்பிடுது. ஒரு பிளேட் இல்லை, நீ ரெண்டு பிளேட்டு கொடுத்தாலும் சரி அங்க ஓடிட்டு இருக்கிற வரையும் சாப்பிட்டே இருக்குது. அதுக்கு என்னத்தை திண்டுச்சுன்னே தெரியாது. அது நீ இடிஞ்ச செவத்துக்கு மண்ணை அப்புறதுன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல, இடிஞ்ச செவத்துக்கு மண்ணை அப்புறம் மாதிரி போட்டு தள்ளு தள்ளுன்னு தள்ளி முடிஞ்ச உடனே வாயில வலிச்சு எடுத்துட்டு மொபைலையும் தூக்கிட்டு அந்த அம்மா போயிடும். அவன் என்ன திண்டான்னு தெரியாது, அது என்ன உடல்ல ஒட்டுதுன்னு தெரியாது, ஜீரணிக்குதா செரிக்குதான்னு தெரியாது. குழந்தையில இருந்து பெரியவர்கள் வரை எல்லாம் கெட்டு போயிருக்கிறார்கள். அநேகமா சும்மா ஒரு கற்பனைக்கு சொல்றேன், நல்ல நாளைக்கு கேட்டாலும் கேட்பான் நீ வாழும் போது மொபைல் இருந்துச்சா, இல்ல நீ ஜன்னத்தில் குருதோசுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருவான் போட்டிருக்கு. நம்மை விட போன்கள் இல்லாத காலத்தில் உள்ளவர்கள் புனிதர்களாக கருதப்படுகிறார்கள். இன்னைக்கு கூட சில பேர் போன் இல்லாம இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி நிம்மதியான வாழ்க்கை வேற யாருக்கும் இல்லை. நாம நினைக்கிறோம் முட்டா பயிலா இருப்பானோனு, போன் இல்லாதனால. உண்மை என்னன்னா நிம்மதியான வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் எத்தனை பொய், எத்தனை காட்சி, எவ்வளவு நேர விரயம், எல்லாம் எல்லாம். எனவே ஒரு காலத்தை விட இன்னொரு காலம் போக போக மோசமாகி கொண்டே போகும் என்கிற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய கால பெண்களில் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு மார்க்க அறிவை தர, அல்லாஹ் ரசூலை பற்றிய ஞானத்தை கொடுக்க கொஞ்சம் போராடி தர வேண்டியது இருக்கிறது. அதற்காகத்தான் இவ்வளவு நிஸ்வான் மதரசாக்கள். சில பேர்லாம் கேட்பாங்க, ஒரு ஊருக்குள்ள இந்துக்கு இத்தனை நிஸ்வான் மதரசா, ஆடி மாங்கறீங்க, மொல்ல மாங்கறீங்க, முவள்ளி மாங்கறீங்க, என்னென்னமோ பட்டம் கொடுக்குறீங்க, இவ்வளவு தேவையா என்று கேட்பவர்கள் உண்டு. அன்பிற்குரியவர்களே, காலத்தினுடைய மாற்றத்தால் நாம் கெட்டு போகாமல், நம் பாரம்பரியம் கெட்டு போகாமல், நாம் சார்ந்திருக்கிற தீனுல் இஸ்லாமிற்கு எந்த விதமான அழுக்கும் இழுக்கும் வராமல் தொடர்ந்து காப்பாற்றப்பட வேண்டுமானால் இந்த மார்க்க கல்வி முன்னெடுக்கப்பட வேண்டும். நிறைய பெண்களையும் பார்க்கிறோம், வாலிபர்களையும் பார்க்கிறோம். இவர்களுக்கெல்லாம் ஒரு செய்தி முதல்ல அழுத்தமாக சொல்ல வேண்டிய செய்தி, அன்பானவர்களை நாம் சார்ந்திருக்கிற தீனுல் இஸ்லாம் இது மனிதர்கள் உருவாக்கிய மார்க்கம் அல்ல. தீனுல் இஸ்லாமை மனிதர்கள் சேர்ந்து உருவாக்கவில்லை. தீனுல் இஸ்லாமை உருவாக்கிய ரப்புல் ஆலமீன். இது தீனே ரப்பானி, ரப்பு உருவாக்கிய மார்க்கம். மனிதர்கள் உருவாக்கிய எல்லாம் காலப்போக்கில போய்விட்டது, காலாவதியாகிவிட்டது. அல்லாஹ் தந்த அழகிய ஜரியாத். அழுத்தமாக ஒரு விஷயத்தை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் அனுமதித்தானோ அவைகள் எல்லாம் அழகானவை. ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் தடுத்தானோ அதுவெல்லாம் அசிங்கமானது. ஒரு வட்டி, ஒரு மது, ஒரு போதைப் பொருள், ஒரு திருட்டு, கொலை கொள்ளை,
பெற்றோருக்கான நோவினை இது எல்லாமே உலகத்தின் எல்லா பகுதியிலும் வாசிக்கும். உலகத்தின் எந்த மூலையிலே போய் நின்றாலும் நடுநிலையானவன் உள்ளத்தில் சரியான அறிவுள்ளவனின் பார்வையில் இவைகளெல்லாம் அசிங்கமாகவே தோன்றும். இந்த மார்க்கம் தடுத்ததெல்லாம் அசிங்கம், இந்த மார்க்கம் அனுமதித்ததெல்லாம் அழகானவை. இதை வந்து இளம் பெண்கள் இளம் ஆண்கள் இந்த மார்க்கத்தின் பெருமையை உணர்வதற்காக முதலில் அவர்கள் இதை புரிய வேண்டும். மது குடித்து விட்டு சாக்கடையிலே அசிங்கமாக ஈயெரும்பெல்லாம் ஒய்க்கும் வண்ணம் அவன் எந்த இடத்துல இருக்கான்னு அவனுக்கே தெரியாம, அவன் பேசுறது அவனுக்கே விளங்காம பார்ப்பவர்களெல்லாம் அதை பார்த்து கொஞ்சம் அசிங்கம் என்று நினைத்து தள்ளி போகிற ஒரு அவலமான சூழ்நிலையிலே ஒருவன் ஓரத்திலே படுத்து கிடக்கிறான்னோ சாக்கடையில், நீங்கள் அங்கே நின்று சொல்ல வேண்டும் என் இஸ்லாம் இதை தடுத்திருக்கிறார், என்னுடைய மார்க்கம் இதை தடுத்திருக்கிறது. இது போன்ற கேவலங்களை என் மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஒரு வட்டியோ ஏதேனும் ஒரு கொடுமையால் கடன் தொல்லையால் வட்டி கட்ட முடியாமல் வட்டிக்கு வட்டி என்று பன்மடங்காக ஆகி ஒரு குடும்பமே தற்கொலை செய்து கொள்ளுகிறது அல்லவா, நீங்கள் அந்த வாசலில் நின்று சொல்லுங்கள் என் இஸ்லாம் இதை தடை செய்திருக்கிறார், என்னுடைய மார்க்கம் இதை தடுத்திருக்கிறார். உலகத்தில் எங்கெல்லாம் அசிங்கம் தென்படுவோம் அங்கெல்லாம் நின்று தைரியமாய் சொல்லுவோம் எங்கள் மார்க்கத்தில் இதற்கு அனுமதி இல்லை. எங்கெல்லாம் ஒரு விஷயம் பாராட்டப்படுகிறதோ, எங்கெல்லாம் மனிதாபிமானம் இருக்குமோ, எங்கெல்லாம் மனித நேயம் இருக்குமோ, எங்கெல்லாம் அன்பு செலுத்தப்படுமோ, எங்கெல்லாம் அடுத்தவருக்கு உதவப்படுமோ, எங்கெல்லாம் பெரியவர்களுக்கு பரிவு காட்டப்படுமோ, எங்கெல்லாம் குழந்தைகளை அன்போடு கொஞ்சப்படுமோ, அத்தனை இடங்களிலும் துணித்து சொல்லுங்கள் என் மார்க்கம் இதை வலியுறுத்துகிறார். அதுதான் ரப்பு தந்த மார்க்கத்திற்கு அடையாளம். இன்றைக்கு இருக்கிற இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் இதை சொல்ல வருவது ஏன் தெரியுமா, அவ்வப்போது அடுத்தவர்களையும் அடுத்த கலாச்சாரத்தையும் நீங்கள் அண்ணாந்து பார்க்கிறீர்கள், ஆஹா அது பரவாயில்லைங்கிற மாதிரி சில பேர் கொஞ்சம் ரூட்டு மாறுகிறார்கள். இந்த மார்க்கத்தில் சொன்னது மட்டும்தான் அழகு, இதை எந்த ஒரு வெளியிலும் திறந்த வெளியிலும் நம்மளை உரத்து சொல்ல முடியும். வாழ்க்கையில சரியான வழிகாட்டுதலும் கொள்கை கோட்பாடுகளும் இல்லாதவர்கள் தான் அவங்கள்ட கொஞ்சம் எடுத்துக்கணும் இவங்கள்ட கொஞ்சம் எடுத்துக்கணும். இங்கே இருப்பதை எல்லாரும் எடுத்துக் கொள்ளுகிறார்கள், நீ ஏன் அடுத்தவர்களை பார்க்கிறாய், அடுத்த கலாச்சாரத்தை ஏன் பார்க்க வேண்டும், இது நமக்கு மேற்கத்திய கலாச்சாரம். இந்த மார்க்கம் சொல்லுகிற நோன்பை நோக்கிற லட்சக்கணக்கான பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள், அது நோன்புன்னு சொல்ல முடியாது ஆனால் நோக்கிறார்கள். மருத்துவப்படியும் ஆரோக்கியத்தின்படியும் விருத்த சேதனம் என்கிற கத்னா செய்து கொள்ளுகிற லட்சக்கணக்கான பேர் உலகத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள். வரதட்சணையை விரும்பாத வட்டியை விரும்பாத இவ்வளவு நல்ல மார்க்கம் என்று அடுத்தவர்கள் வாய் புகழ்ந்து சொல்லக்கூடிய எத்தனை எத்தனை செய்திகளை கேள்விப்படுகிறோம். இங்கே அழகானவைகள் எல்லாம் அணிவகத்தில் இருக்கிறது, பின்ன எதற்கு நீ அடுத்தவரை பார்க்க வேண்டும், அடுத்த கலாச்சாரத்தை பார்க்க வேண்டும். அணிவ பெண்கள் ஆனாலும் வாலிப ஆண்கள் ஆனால் யாராவது ஒரு நடிகரோ நடிகையோ எதையாவது செஞ்சுட்டா அதை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போறான், அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் செய்வதற்கு பின்னாலே தொடர்ந்து போகிறார். குறிப்பாக பெண்கள் இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பொக்கிஷங்கள். சமீப காலங்களில் பரவலாக நம் காதுகளுக்கு வருகிற உங்களுக்கெல்லாம் தெரிகிற பெண்கள் குறித்த ஏராளமான செய்திகள் பெரிய கவலைப்பட வைக்கிறது. நான் பேசிக் கொண்டிருப்பது எதற்காக இது போன்ற நிஸ்வான் மதரசாக்களும் இந்த முயற்சிகளும் இதற்கான செலவினங்களும் இதற்காக பகிரத முயற்சிகளும் பிரவர்த்தனங்களும் இதெல்லாம் எதற்கு, எந்த ஊரிலாக இருந்தாலும் இந்த ஊரில் பயான் செய்கிற போது பெரும்பாலும் அந்த ஊருக்கு போனால் தலைப்பு கொடுப்பார்கள் அல்லவா. இன்றைக்கு தமிழகத்தில் நான் இந்த ஊரை சொல்லவில்லை, ஏராளமான ஊர்களில் காதோரமா வந்து சத்தமில்லாம கிசு கிசுக்கிற போது சமுதாய பெண்கள் சில பேர்
கொஞ்சம் ஓடி போகிறார்கள். நீங்கள் அது குறித்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிற காதில் விழுகிற செய்தி எவ்வளவு கேவலமானது. தொழுகாமல் இருக்கிறார்கள், தொழுகையை பத்தி பேசுங்கன்னு சொன்ன மேடைகள் உண்டு, ஊர்கள் உண்டு. வட்டி இருக்குதுங்க, அதை கொஞ்சம் பேசுங்கன்னு சொன்ன ஊர்கள் உண்டு. அப்படியெல்லாம் தலைப்புகள் பேசப்பட்ட ஒரு சமுதாயத்தினுடைய 2000க்கு பிந்தைய இந்த வீழ்ச்சியின் உச்சகட்டத்தில் இன்னைக்கு என்ன தெரியுமா, இப்படி போய் விடுகிறார்கள். பெற்றோருக்கும் இல்லாமல், ஊருக்கும் இல்லாமல், உறவுகளுக்கும் இல்லாமல், சொல்லியும் சொல்லாமலும் யாரோ பிடித்தவனோடு போகிறேன் என்று நாலுவரை எழுதி வைத்து விட்டு நகர்ந்து விடுகிறாளே, ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய சாபக்கேடு அல்லவா? அந்த பெண்ணை பெற்றவர்கள் எவ்வளவு கண்ணீர் வடிப்பார்கள், அந்த பெண்களை பெற்றவர்கள் வீட்டில் எவ்வளவு அழுவார்கள். உம்புள்ள போயிருச்சாமே என்கிற கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் அந்த பெற்றோர்களினுடைய பொது காரியங்களில் கூட கூடுவதை அவர்கள் தவிர்த்து கொள்ளுகிறார்களே. ஒரு மானக்கேட்டை, தலை குனிவை, பெற்றோருக்கான கண்ணீரை ஏற்படுத்திவிட்டு அவர்கள் போகிறான் என்றான். நான் கேட்கிறேன், அவன் நல்லா வாழ்ந்துருவான் நீங்க நினைக்கிறீங்களா? சாதாரணமா ஒரு பெற்றோருடைய பத்துவாவுக்கு ஆளாகி அவங்க மனசு நோகடிச்சிட்டாவே அவங்க வாழ்க்கை விளங்காதுங்கிறப்போ, கண்ணீரில் அழுது அழுது, கல்பால் கரைந்து கரைந்து, ஒரு பெக்கக்கேட்டிற்கு மானக்கேட்டிற்கு தன்னுடைய பெற்றோரை உருவாக்கி வைத்துவிட்டு எவனோடோ வாழப்போகிறேன் என்று போகிறவள், நான் வந்து மிகைப்படுத்தி அஜர்த்து கோபத்துல கத்துறாருன்னு சொல்ல வேண்டாம், சத்தியமாக இவளெல்லாம் உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி உருப்பட முடியும்? பெற்றவர்களின் கண்ணீருக்கு பின்னாலே உன் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? இன்றைக்கு பரவலாகி கொண்டிருக்கிறது இந்த செய்தி. பிரசர் ஆபீஸ் சொல்லி இருக்கு, நான் இங்க சொல்லல, சென்னையில சொல்றேன். ஒரு 20-28 நாளைக்கு முன்னாடி ரிசர்வ் ஆபீஸ்ல ஒட்டுவாங்க. என்ன ஒட்டுவாங்கன்னா, இந்த மதத்தை சார்ந்த ஆணுக்கும் அந்த மதத்தை சார்ந்த பெண்ணுக்கும் திருமணம், ஏதாவது அப்செக்ஷன் இருந்தா நீங்கள் தெரிவிக்கலாம், சப்ரிஜிஸ்டர்கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, அப்செக்ஷன் இருந்தான்னு ஒட்டுவாங்க. அதுல பையன் பேரு, புள்ள பேரு, ரெண்டும் வேற வேறையா இருக்கும். வேற வேற சமயங்களை சார்ந்த, இனங்களை சார்ந்தவங்களா இருப்பாங்க, அது ஒட்டி இருக்கும். இது வந்து ஒன்னோ ரெண்டோ அப்படிங்கிற மாதிரி வருஷத்துல இருந்த காலமெல்லாம் போய், இப்போல்லாம் வார வாரம், மாசம் மாசம் ஏகப்பட்டது. கடந்த நவம்பரிலே 210 திருமணங்கள், நல்லா பாதுகாக்கணும். நான் சப்ரிஜிஸ்ட் ஆபீஸினுடைய புள்ளி விவரத்தோடு சொல்கிறேன், 210 திருமணம் கடந்த நவம்பரில், எல்லாம் மாறணும். பையன் முஸ்லீம், பெண் முஸ்லீம் அல்ல, பெண் முஸ்லீம், பையன் முஸ்லீம் அல்ல. துனியா எங்கே போகுது? எதனால் நிஸ்வான் மதரசாக்கள் தேவை என்பதை சொல்லிக் கொண்டு வருகிறேன். நான் குரானை ஏன் சொல்ல வேண்டும், ஹதீஸை ஏன் சொல்ல வேண்டும்? உலகத்தின் எந்த மூளைக்கு போனாலும் அல்லாஹ் ரசூலை சுமந்து கொண்டு நம்முடைய பெண் பிள்ளை போகட்டும். அவள் எந்த இடத்திற்கு போனாலும் கட்டு போகாத சூழலை ஏற்படுத்த இந்த கல்வி உதவும், இந்த ஒழுக்கம் உதவும், இங்கே சொல்லித்தரப்படக்கூடிய ஆயத்துகளும் அதீசுகளும் உதவும். இன்னைக்கு எக்கச்சக்கமான பேர் இந்த பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல எல்லாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட, எப்போவது ஒரு பத்திரிக்கை ஒண்ண போட்டுருவாங்க, பையன் பேர் வேற, புள்ள பேர் வேறன்னு, அடிச்சு உளுந்து எல்லாரும் அட பாவிகளா பாத்தியா பத்திரிக்கையன்னாங்க. இப்ப வாரத்துக்கு 4 பத்திரிக்கை வருது. இதுல என்ன தெரியுமா, கீழே அன்புடன் அழைக்கும்னு பெற்றோர்களோட வருது. இதுல இன்னும் கொடுமை என்ன தெரியுமா, திருமண விழா மேடையில அந்த மருமக்களோடு, அந்த பக்கம் குஃபார்களின் வரிசையும் இருக்கிறது, காஃபர்களின் வரிசை, இந்த பக்கம் நம்ம வரிசையும் இருக்கிறது, படமாக பகிர்ந்து, என்னமோ சின்னஞ்சிரிசுக, அதுகளோட ஆசை, அதுக வாழுதுக என்று ஈஸியாக ஒரு பாரம்பரியத்தை தூக்கி போட்டு நாசமாக்குற பெற்றோர்களை என்னவென்று சொல்லுவது?
எப்போதாவது இஸ்லாத்தில் சேர வேண்டும் என்று முதல்லலாம் வருவாங்க. அவங்க மார்க்கத்தை படித்திருப்பார்கள், தெரிந்திருப்பார்கள், அல்லது யாரையாவது பார்த்திருப்பார்கள். அந்த அடங்கிய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று வருவார்கள். மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும், கலிமா சொல்லி கொடுக்க அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இப்பவெல்லாம் வாரத்துக்கு 4-5 பேர் வர்றான், வாரம் வாரம் வர்றான். நான் இஸ்லாத்தில் சேரணும்ட்டு அவன் முன்னாடி வர்றான், பின்னாடி மெதுவாக பொண்ணு உள்ள வருது. அல்லது முன்னாடி அந்த பொண்ணு வருது, நான் இஸ்லாத்தில் சேரணும்ட்டு பின்னாடி தள்ளிக்கிட்டு அவன் வர்றான். இவர்கள் இஸ்லாத்திற்கு வரவில்லை, இவர்களுக்கு மார்க்க பற்றும் இல்லை, மார்க்க பிடிமானவும் இல்லை, மார்க்கத்தை தேடி வரவும் இல்லை, மார்க்கத்தினுடைய உயர்ந்த காரியங்கள் இவர்களை ஈர்க்கவும் இல்லை. இன்னும் என்ன நடந்தது? ஒரு சதை மோகம், ஒரு உடல் மோகம், ஒரு காதல் மோகம். இப்போதைக்கு எனக்கு அந்த மாப்பிள்ளை வேண்டும், அல்லது இப்போதைக்கு அந்த மாப்பிள்ளைக்கு இந்த பெண் வேண்டும். நீ எங்க சேர சொன்னாலும் சேர. ஒரு மாதத்திற்கு பின்னால் இவன் பழைய நிலைக்குத்தான் போவான். இந்த இஸ்லாம் கூட போலியானது. அல்லாஹ் யாருக்காவது இதாயத்தை கொடுக்கலாம், அது வேறு. நான் பரவலாக நடப்பதை சொல்லுகிறேன். எங்கு போகிறது என்று தெரியவில்லை. வாரந்தோறும் இப்படிப்பட்ட மாற்றங்களும் இப்படிப்பட்ட இன்விடேஷன்களும் பத்திரிகைகளும் அதை நடத்தி வைக்கிற பெற்றோர்களும் ஒண்ணுமில்லை, சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களின் சம்பாத்தியத்தில் இந்த குடும்பம் இருக்கிறது. அந்த அது எந்த மாப்பிள்ளையை சொல்லுகிறதோ அவர்தான் மாப்பிள்ளை, அல்லது இவன் எந்த பெண்ணை சொல்லுகிறானோ அதுதான் பெண். இங்கே ஷரியத் முக்கியம் இல்லை, மார்க்கம் முக்கியம் இல்லை, இந்த விசுவான்கள் போன்றவைகளில் தரப்பட்ட ஒழுக்கம் முக்கியம் இல்லை. இதையெல்லாம் தாண்டி நடைபெறுகிற ஒழுக்க விழுமியங்களினுடைய அவலத்தை எடுத்து சொல்லக்கூடிய இந்த சூழல், இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால் தான் சொல்லுகிறோம், போர்க்கால அடிப்படையில் விஸ்வான்கள் பெண்கள் மதரசாக்கள் குறிப்பா வெறுமனே உட்கார்ந்து பாடத்தை பண்டைய ஒழுக்கங்களை எல்லாம் சொல்லித்தருவதை விட நிகழ்காலத்தில் நடைபெறுகிற இந்த அவலங்களை தோலுரித்து அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய கடமை நமக்கு உண்டு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இத்தனை பலா முசீபத்துகளுக்கும் சேர்ந்து அந்த ஒரு போன் தான் காரணம். மெதுவா அஸ்ஸலாமு அலைக்கும் ஆரம்பிப்பானுவோம், அடுத்த 4-5 நாள்ல டக்கு டக்குன்னு பிக்கப் ஆகி வேற லெவல்ல போயிடுவான். சமீபத்தில் அது குறித்து ஒரு ஆய்வே எழுதுனானுங்க. எக்கச்சக்கமான காதல் மிஷினு காலில் தான் ஸ்டார்ட் ஆகுதான், மிஷினு காலில் தெரியாம நம்பர் வந்துருச்சு, அவ்வளவுதானே, கட் பண்ணி விட வேண்டியது தானே, நீங்க தான் போட்டீங்களா, அப்படி மெதுவா இழுப்பாரு. நானு யாரும் நினைச்சேன் அப்படிம்பாரு. அப்புறம் அவங்க ஒன்று சொல்ல, இவங்க ஒன்று சொல்ல, வைக்கிறதுக்கு விடவே மாட்டாங்க. அப்புறம் பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சு 2 நாளா பேசலன்னா சும்மாவது 2 நாள் கழிச்சு போன் போடலாம். இது யாரோ நம்பர் வந்திருக்குது, நீங்களா பண்ணீங்கம்மா, அதான் ராங் நம்பர்னு சொன்னல, ஓ ஆமா நம்ம பேசணும்ல அப்படின்ட்டு இருப்பான். திரும்ப கொஞ்ச நேரம் பேசுவான், டெவலப் ஆயிடும், மிஸ்டு கால்ல டெவலப் ஆகும், மெசேஜுகள்ல டெவலப் ஆகும். பொல்லாத காலம், பையன் சும்மா இருந்தாலும் விட மாட்டேங்கிறான். அவன் அல்லான்னு நல்லா தான் இருக்கான், சில பசங்க நல்லா தான் இருக்கானு, இவனுங்க நெட்ஒர்க்காரங்களே அனுப்புறானு. தனியாக உணர்கிறீர்களா, எங்களோடு தொடர்பு கொள்ளும். நீ என்னது பண்றத தனியாக உணர்கிறீர்களா, உங்களுக்கு ஆறுதலாய் பேச அழைக்கவும் அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்துருவான். போனீங்கன்னா அவன் எங்கேயோ கூட்டிட்டு போய் வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவான். நெட்ஒர்க்கான இந்த கனெக்ஷன் பண்ணி விடுறானே. உங்கள் மனதுக்கு ஆறுதலாய் பேசுவதற்கு இதோ எங்களின் நபர் தொடர்பில் இருக்கிறார், நம்பர் வருது. அதாவது சும்மா இருந்தாவே பையன் அவனுடைய வயதும் அவனுடைய இள ரத்தமும் சூடும் ஆர்வ கோளாறும் எங்கேயாவது கொண்டு போய்விடும். அதற்கான வாய்ப்பு வசதி எல்லாம் கரெக்டா இருக்கிறப்ப என்ன பண்றது? தாய்மார்கள் நிறைய இருக்காங்க, நான் தயவு செய்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பசங்களுக்குன்னு நினைக்க வேணாம், பிள்ளைகளுக்கு தான் சொல்றேன். அதுக்கு பண்ற கூத்து அல்லாஹு அக்பர். அதுக்கு கையிலையும் மொபைல் இருக்கு, சொல்ல போனா பசங்களை விட அதுக்கு பெரிய பெரிய மொபைல் எல்லாம் வச்சிருக்கு, ஐபோன் வச்சுட்டு உட்காந்துருக்குதுவோம்.
அது அனுப்புது பையனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நேரம் இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பையன் தான் பின்னாடியே துரத்திட்டு போவான். ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கு போவான், மதர்சாக்கு போனா மதர்சாக்கு போவான், மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா மார்க்கெட்டுக்கு போவான், அவன் தானே சுத்திட்டு போவான். இப்போ எல்லாம் வந்து இதுகளும் போகுது, யார பையனை சுத்தி. ராத்திரி 11 மணி 12 மணிக்கெல்லாம் பசங்களோட பேசுகிற பெண்களும் அதை அனுமதிக்கிற பெற்றோர்களும் ஒரே வரி, என் கிளாஸ்மேட் என்ன பேசுறமா அப்படிம்பாங்க. அவ்வளவுதான், புள்ள ஏதோ ஹோம் ஒர்க்கை பத்தி பேசுது, அது வேற ஒர்க்கை பத்தி பேசுது. அவன் நல்லா காலேஜுக்கு போயிட்டு அல்லது நல்லா வேலைக்கு போயிட்டு நல்லா தான் இருந்தான். ஆமா, இது 12 மணிக்கு அனுப்பிச்சோம், மெதுவா பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சு டேய் செல்லம் முடிஞ்சு அதோட அவன் எர்த்து ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுவான். தூங்கிட்டியாடா செல்லம், அவன் அதுக்கப்புறம் தூங்கவே மாட்டான், மாச கணக்கில் தூங்க மாட்டான். யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம புள்ள அனுப்பிச்சது. இங்கே பார்த்தா பேரண்ட்ஸ் விட்டுங்கிறது பயங்கரமா ரீலு. ஆமா, எங்க புள்ளையெல்லாம் நிசுவான் போகுது, எங்க புள்ள அங்க பட்ட வாங்கி இருக்குது, எங்க புள்ள அப்படியாக்கும், எங்க புள்ள இப்படியாக்கும், போட்ட போட்ட தாண்டாதாக்கும், அதெல்லாம் ஜம்ப் பண்ணிட்டு போயிருச்சு. போட்டு தாண்டாதுங்கிற ராத்திரி 1:30 மணிக்கு எதுக்கு பெட்ஷீட்டுக்குள்ள லைட் எரியுது? இல்ல, என் புள்ள ரொம்ப நல்ல புள்ள, பெட்ஷீட்டுக்குள்ள 1:30 மணிக்கு வெளிச்சு கீங்குது. என்னடா, எவனோ ஒருத்தர் ராத்திரி 1:30 அஸ்ஸலாமு அலைக்கும் அனுப்புறான். இது வாழைக்கு விஷயம் அனுப்புது. பல்வேறு சீர்கேடுகளுக்கும் மொபைல் காரணமாயிடுச்சு. ஆனா இனிமேல் அந்த கையில கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியல. அந்த கட்டத்தை நம்ம தாண்டிட்டோம். காரணம், இப்ப பாடம் அதுல நடத்துறான், ப்ராஜெக்ட் அதுல பண்றான், ஹோம்ஒர்க் அதுல கொடுக்குறான். அது தகப்பனாக்கே தாயாக்கே இதை டவுன்லோடு பண்ணணும், அதை இது பண்ணணும், இதை பிரிண்ட் போடணும்னு வருது. மொபைல தூக்கி வச்சுட்டு தான். கல்வியும் இணையதளத்தினுடைய ஒரு அங்கமாக மாறிவிட்ட போது கையில கொடுக்காம இருக்க முடியாது. ஆனா கண்காணிக்கலாம் இல்லையா? யாரோட தொடர்புல இருக்கிறாள், யாருக்கு செய்தி அனுப்புகிறாள், யாரோடு பேசுகிறாள், மணிக்கணக்கில் பேசுவது யாரோடு? பெண்களுக்கு பெண்களே பேசுகிறார்கள் என்று கூட இப்போது கடந்து போக முடியாது. அந்த பெண்ணின் வழியாக வேறு ஆணுடைய தொடர்புகள் எல்லாம் இது நிறைய நடந்து கொண்டிருக்கிறது நாட்டில். நான் சொல்லுகிறேன், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன காரணத்திற்காக நிஸ்வான் மதரசாக்கள் தேவை என்று சொன்னால், இப்போது நான் சொன்ன இந்த காரணங்களுக்காக, அதுலயும் ஒரு 10-25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னு தெரியாது, இன்னைக்கு தேதியில எக்கச்சக்கமான செல்லம் பாசம் பிரியங்கிற பேர்ல அறவே கண்டிப்பு இல்லாமல் இன்றைக்கு குழந்தைகள் வளர்கிறது, பெண் குழந்தைகள். இது ஒரு ஆபத்தான போங்கு, ரொம்ப செல்லம், என்ன கேட்டாலும் வாங்கி தர்றது, அது என்ன சொன்னாலும் கண்டிக்கிறது இல்ல. நடக்குதா இல்லையா வீடுகள்ல? எனக்கு இந்த மொபைல் தான் வேணும், இந்த கம்பெனி தான் வேணும், அவர் ஒண்ணு சொல்றது இல்ல, அடுத்த வாரம் வாங்கி கொடுத்து கொடுக்குற. வாங்கி கொடுத்த காலம்லாம் போச்சு, இப்ப வேற. இப்ப என்னன்னா, இந்த மொபைலுக்குள்ளேயே வந்து இதெல்லாம் வந்துருதுல்ல, இந்த அமேசான் அவன் இவனு கடையவே உள்ள ஒண்ணுட்டானா, அதுல இதுகளா செலக்ட் பண்ணுது. என்ன செருப்பு வேணும், என்ன ட்ரெஸ் வேணும், என்ன கொப்பி வேணும், என்ன வாட்ச் வேணும், எல்லாம் செலக்ட் பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டு அவங்க அத்தாட்ட போய் காட்டும். இத வாங்கிக்கிட்டா இப்படி அங்கன்னா காத்தால 9 மணிக்கு கொண்டுருவான். ஒரு அங்குதான் அவரு பார்த்து காட்டின உடனே துணியை பார்க்க மாட்டாரு, கீழே உள்ள விலையை பார்ப்பாரு. நான் இதை வாங்கிக்கிறேன் கேட்கறதும் புள்ள. இப்போ உனக்கு என்னத்துக்கு ரோமுக்கு வாங்குவோம் அல்ல, அடுத்து எடுப்போம் அல்ல, ஒண்ணுமே கிடையாது. அது வேணும்னு அது சொல்லிருச்சல்ல, அப்படிம்பார். பாக்கெட்ல வைட்ட பார்த்துக்கிட்டேன் இப்படின்னு அமுத்தனா காலையில டெலிவரி உடனடியா வந்து என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன சொன்னாலும் நடக்கும் என்கிற சூழ்நிலையில் கண்டிப்பே இல்லாமல் வளரக்கூடிய பிள்ளைகளினால்
இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற எக்கச்சக்கமான ஆபத்து, இந்த வீட்டுல வேலையெல்லாம் செஞ்சுக்கிற மாதிரி, பெரியவங்களை எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி எல்லாம் நவீன காலத்து மருமகள்கள் வருவாங்கன்னு நினைக்கவே வேணாம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி போயிட்டு இருக்கு. அல்லாஹு அக்பர். விதமிஞ்சிய செல்லம் வேற பெருமை. காலேஜ் முடிச்சிருச்சான். ஆமா, டீ போடுறதுக்கு இப்பதான் பழகிட்டு இருக்கேன், எனக்கு டீ போடுறது கூட தெரியாது, இது பெருமை இன்னைக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் அது கேவலங்க, அது இன்னைக்கு அப்படி. பொண்ணையும் மாப்பிள்ளையும் இந்த ஆன்லைன்ல புரோக்கரேஜ் பண்றானுங்கல்ல, மீடியேஷன், அவங்க வந்து பேச விடுறானு. மாப்பிள்ளைக்கு பொண்ணு தொலா வராங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை தொலா வராங்க, ரெண்டுக்கும் நம்பர் கிடைச்சு பேச விடுறாங்க. பேசும்போது இந்த பொண்ணு அது மாசம் ஒரு 70,000-80,000 சம்பாதிக்குது, சாப்ட்வேர் லைன்ல இருக்கு. பையனும் அப்படிதான் இருக்கான், போன்ல பேசுது. இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ண போறவங்க, புள்ளாத காலம். ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, என்னன்னு, எப்படி இருக்கு, என்ன உங்க இது, என்ன உங்க வருமானம், என்ன. பேசிக்கிட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அந்த நடத்துறவன், நிக்கா புரோக்கரேஜ் நடத்துற ஆன்லைன் கம்பெனிக்கார எம்டிட்ட, எனக்கு மாப்பிள்ள வேணாம் அப்படிங்குது. அவன் கேட்கறான், ஏம்மா நல்ல பையன் தான், உங்கள்கிட்ட பேசினானே, ஏதாவது பேசுறப்ப தப்பா பேசிட்டானா, ஏன் வேணாங்க? இல்ல அவன் வேணாம். என்ன தெரியுமா காரணம் சொல்லுது, எங்க வீட்டுல சமைக்கிறதுக்கு ஆள் இருக்குதான்னு இந்த புள்ள கேட்டுருக்குது. அவன் சொல்லியிருக்கான், நீ சமைக்க வேண்டியதெல்லாம் இல்லை, சமைக்கிறதுக்கு எல்லாம் ஆள் இருக்கு, எப்பவாவது சமையல்காரி லீவ் போட்டா நீ குக் பண்ற மாதிரி வரும், நீ சமைக்கிற மாதிரி வரும்னு சொன்னானா. அதை இந்த எம்டிட்ட அந்த புள்ள சொல்றா, சமையல்காரி லீவு போட்டா நான் சமைக்கணும்னு அவன் எங்கிட்டயே சொல்றான், நான் எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணணும்? தொலைக்காட்சியில இப்போல்லாம் கல்யாண மாலைன்னு ப்ரோக்ராம் நடத்துறானுங்க. என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? உனக்கு எப்படி மாப்பிள்ள வேணும்னு பொண்ணுட்டு கேக்குறான். பொண்ணு உட்காந்து அவ்வளவும் சொல்லுது, இப்படி மாப்பிள்ள வேணும். அவ சொல்றதை எல்லாம் பார்த்தா மாப்பிள்ளையே செய்யணும், மாப்பிள்ள பிறந்திருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவ அவ்வளவு சொல்றா. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய உட்கார வச்சு உனக்கு எப்படி பொண்ணு வேணும்னு கேட்கறாங்க, அதுவும் செய்யத்தான் வேணும். அவ பயங்கரமா சொல்றான், மூக்குல இருந்து முடியில இருந்து. இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் உட்காந்து கல்யாண பேச்சு பேசினா பெண்கள் எந்திரிச்சு போயிடுவாங்க, இருக்க கூட மாட்டாங்க. அவங்க கல்யாணமோ அடுத்தவங்க கல்யாணமோ மாப்பிள்ள பேச்சு கல்யாண பேச்சுன்னு வந்துச்சுன்னா அங்க இருக்கிற வயசு பெண்கள் நகர்ந்து போயிடுவாங்க. இன்னைக்கு நடு வீட்டுல உட்காந்து அது லிஸ்ட் போடுது, அவன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நடு வீட்டுல உட்காந்து போட்டாவது பரவாயில்ல ஒரு வீட்டுக்கு, இங்க இதுல ஆன்லைன்ல உட்காந்து போடுது. அவன் நிகழ்ச்சியை தொகுக்கிறவன் ஒருத்தர் உட்காந்து, ஆனால்லாம் எதுக்கு படிச்சிருக்கானே தெரியல. அவன் வந்து கேட்கறான், என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க மாப்பிள்ளைக்கு, அவர் என்ன மாதிரி கலர் எதிர்பார்க்கறீங்க, என்ன மாதிரி பாடி மெஷர்மெண்ட் எதிர்பார்க்கறீங்க. இது உட்காந்து சொல்லுது, அவன் இத்தனை இன்ச் இருக்கணும், அவன் வந்து அவனோட வண்டி, அவனுடைய ஸ்கூட்டர், அவனுடைய காரு, அவன் வீட்டில் இருக்கிற டிவி இன்ச் எல்லாம் சொல்லுது, அது எத்தனை இன்ச் டிவி, அவனோட சம்பளம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வருது. நீங்க கவனிக்கணும், நான் நிறைய பயான்கள்ல கூட சொன்னேன், பெண்கள் பயான்ல அந்த புள்ள என்ன செஞ்சா தெரியுமா, இது சொல்லிக்கிட்டே வர்றவன் திடீர்னு அவர் கல்யாணம் பண்ணா அவர் வரும்போது லக்கேஜ் இல்லாம வரணும்னு சொல்லுது. லக்கேஜ் இல்லாம வரணும்னா அந்த நிகழ்ச்சியை தொகுக்கிறவனுக்கு புரியல, என்னமா லக்கேஜ் இல்லாம, அதான் அவங்க அத்தா அவங்க அம்மா. இப்போ என்னன்னா அத்தா அம்மாவெல்லாம் லக்கேஜ் ஆயாச்சு. அத்தா அம்மா கதிய அப்படின்னா நன்னிமா ராந்திமா கதியெல்லாம் என்னத்துக்காகிறது, கபிர்ஸ்தானுக்கு போக வேண்டியதான். அதெல்லாம் லக்கேஜா, லக்கேஜ்னா சுமைன்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல முதலெல்லாம் ட்ரெயின்ல எழுதியிருப்பானுங்க, லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லி, சுமையை குறையுங்கள் பயணம் சுகமாக இருக்கும். என்ன நவீன காலத்து மருமகள்களுக்கு
வயதானவர்கள் எல்லாம் சுமைகள், பெற்றோர் சுமையாகிறார்கள், அவர்களை பெற்றவர்கள் அதை விட சுமையாகிறார்கள். இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்னா யாரும் இருக்க கூடாது. புருஷனும் கொண்டாடி ரெண்டு பேரும் மட்டும் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வீடு எடுத்து உட்காந்துக்கணும். இதோட மூச்சு அது பார்த்து, அதோட மூச்சு இது பார்த்து, இப்படி மூச்சு பார்த்து மௌத்த போய் அடைக்கணும். பெரியவர்கள் இல்லாமல் உனக்கு என்ன வீடு? அவர்களின் துவா இல்லாமல் உனக்கு என்ன வாழ்க்கை? அவர்கள் பராமரிக்காமல் உனக்கு எப்படி நல்லொழுக்கம்? உன் சந்ததிகளுக்கான வருங்காலம் எப்படி? யோசிக்க வேண்டுமா இல்லையா? இன்னைக்கு இதுவெல்லாம் சர்வ சாதாரணமாக நவீன காலத்து பிள்ளைகளை நினைத்தால் பயமாக இருக்க. எந்த வேலையும் செய்யற ஐடியால வருங்காலத்துல உள்ள பிள்ளைகள் இல்லை. சும்மா பேசிக்கிறது என் பிள்ளை பாத்திமா ரெடி இல்லாங்கிற மாதிரி வரணும். எங்க வருவாங்க? மாவு அரைச்சு அரைச்சு கை திருகையில கைகள் காத்து காத்து போனதாக வருகிறது. தனியா வரலாற்று நூல்களில் ரொஹா பாத்திமான்னு சொல்லி பாத்திமா ரெடி இல்லா வன்காவுடைய அந்த திருகை அறைந்தது தனியா இருக்கு. காத்து போ காய்த்து போன கைகள் ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு வேலைக்காரர் யாராவது வாங்கிக்கோ, ஒரு அடிமையோ ஒரு வேலைக்கார பெண்ணோ ரசூலுல்லாட்ட போய் வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டது அலி ரதி அல்லாஹு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க தஸ்பீஹ் சொல்லி கொடுத்து திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லது 34 தடவை அல்லாஹு அக்பர் சொல்லுமா, உன் வேலையெல்லாம் லேசாயிரும் அப்படின்ட்டு வந்தாங்க. அதை கேட்டுட்டு வந்துட்டு டெய்லியும் அதை ஓதிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் நாம ஓதுற அந்த தஸ்பீஹ் வஜ்ரலே வஸ்ரலே ஓதுறமே, அதுக்கு பேர் தஸ்பீஹ் பாத்திமான்னு பேரு. வந்து சொன்னதுக்கு அப்புறம் அந்த கணவர் அப்படியா சொன்னாங்கன்னு கேட்டுட்டு அவரு ஓத ஆரம்பிச்சு. எந்த அளவுக்குன்னா சிஃபின்னு சொல்லி ஒரு யுத்தம் நடந்தது. அழுகிறது எல்லாம் அங்கே வர தாமதமானப்ப சொன்னாங்க, யுத்தத்து அன்னைக்கு கூட அந்த தஸ்பீஹ் பாத்திமாவை ஓதாம வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்களாம். அன்பவர்கள் நம்ம அப்படி யோசிச்சு பார்க்கிறோம். நம்ம மருமக ஒருத்தர் அவரோட மனைவிய உங்க அத்தாட்ட போய் இதை கேட்டு வாங்கிட்டு வான்னு அனுப்புறாரு. போய் போட்டு திரும்பி மனைவி வந்து, எங்க அத்தாட்ட சொன்னேன், எங்க அத்தா 33 தடவை சுபானல்லா, 33 என்ன நடக்கும் தெரியுமா வீட்டுல? ஆனால் அந்த கணவனும் மனைவியும் அந்த தஸ்பீஹை ஓதினார்கள். காலமெல்லாம் வேலைக்கு கூட ஆள் வைத்துக் கொள்ளவில்லை. பராமரிப்பு பணி, கணவனுடைய பணி, பிள்ளைகளின் பணி, புகுந்த குடும்பத்தின் பணி, அத்தனையும் செய்தது ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இன்னைக்கு வளரும் தலைமுறை பிள்ளைகளிடத்தில் நினைத்தால் இது எல்லாமே வருத்தமாக இருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறோம், மாறி மாறி அல்லாஹுவை பற்றி ரசூலை பற்றி சொல்லித்தர வேண்டும். நான் நிறைய பெண்களை பத்தியே பேசுறதுதான் நினைக்கலாம். இங்க இல்ல, இந்த வாலிப பசங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா கூட இருக்கும், நல்லா மாட்டாடுவோம் அப்படின்ற மாதிரி. ஆனா நம்ம பையன் அதை விட மோசமா இருக்கான் பல ஊர்ல. எடசெந்தூர் எப்படின்னு தெரியாது, நான் வேற ஊர்லாம் சொல்றேன். தண்ணி அடிக்கிறானோ, கஞ்சா போடுறானோ, எங்கேயாவது உட்காந்து 10 பேர் சேர்ந்துக்கிறான், உள்ளங்கையில் இன்னத்தையோ வச்சு தேய்ச்சி தேய்ச்சி ரேகையெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆமாம், என்னது தேய்க்கிறான்னு தெரில. பிரிட்ஜு கீழே உட்காந்துருக்கிறான், அந்த பக்கம் உட்காந்துருக்கான், இருட்டான இடத்துலலாம் 10 பேர் உட்காந்துருக்கான், கையில் என்னத்தையோ வச்சு தேய்க்கிறான், அம்மட்டு தூரம் தேய்க்கிறான், உஷ்ணு ஊதுறான், என்னென்னமோ பண்ணுறான். கடைசியில் ஒரு சுருட்டு சுருட்டி வைக்கிறான் பாருங்க, எங்கேயோ ரெண்டு உதட்டையும் பிழைச்சி கபரு குழியில் மண்ணு போடுவாங்கல்ல. இந்த ஊர் எப்படின்னு தெரியாது, இங்க இருக்குதுன்னு எடுத்து கொடுக்குறாங்க. ஸ்பெஷலா 10th +1 +2 கஞ்சா அடிக்கிறாங்க. கஞ்சா, அல்லாஹு அக்பர், இந்த கஞ்சா கிடைக்கலன்னா என்னென்னமோ பண்றான், ஏதோ சிறப்பெல்லாம் வாங்கி குடிக்கிறான், என்னமோ எரிக்கிறான், பிளாஸ்டிக்ல எரிச்சு அதோட புகையை இது பண்ணி சில பசங்க தலையை வேற ஆட்டுறான். தெரிஞ்ச மாதிரி இப்ப கஞ்சா குடிக்கிற, மது குடிக்கிற, பொதுவா ஒண்ணு தெரியுது, இளைஞர்களை பொறுத்த வரையும் அவன் ஏதாவது வேலையில இருக்கணும், ஒரு டைட் ஷெட்யூல்ல இருக்கணும், அப்படின்னா இதெல்லாம் வாய்ப்பு இல்லாம போயிடும். இந்த ஒரு வேலையும் இல்லாம சில பேர் சுத்திட்டு இருப்பான் ஊர்ல, பார்த்துருக்கீங்களா?
வேகமா தலையாற்றிய சில பேர் இந்த ஊர்ல அதிகமா இருக்காங்களோ அப்படியே வேலைக்கும் போக மாட்டான். அவன் படிக்கிறதும் இல்லை, அவன் ஒன்றும் இல்லை, சுத்தி சுத்தி வருவான். ஒரு 10-20 பேர் அப்படி இருப்பான். ஆனா ஆபத்தானவனுக்கு ஊருக்கு இவனுக்குதான். ஒரு வேலையும் இல்லாமல் ஒரு இளைஞர் சமுதாயம் இருந்தா அது பெரிய பேராபத்து. வேலைக்கும் போறதில்லை, வீட்டுல சொல்றபடி கேட்கறது இல்லைன்னா என்ன ஆகும்? எங்காவது கிடைத்ததை வைத்து கஞ்சாவுக்கு போக சொல்லும், மதுவுக்கு போக சொல்லும். எப்படிதான் அவங்க தான் காலையில 10 மணிலிருந்து ராத்திரி 10 மணி வரையும் சும்மா இருக்கானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது ஒரு பெரிய கலை, அது ஒரு பெரிய திறமை. சில பேர் பேசணும்னா ரொம்ப பெருமையோட இருக்கும். தம்பி என்னப்பா பண்ற, நான் எங்க அத்தாக்கு துணக்கி இருக்கேன். உங்க அத்தா என்ன பண்றாரு? அவர் சும்மா தான் இருக்காரு. என்ன சும்மா இருக்கிற தேவைப்படா இருக்கு, நீ எதுக்கு துணக்கி இருக்கிற? எங்கேயாவது ஒரு வேலைக்கு போக வேண்டியதுதானே. இந்த வேலை இல்லாம இருக்கிறவங்கனால ஏற்படுற பேராபத்துகள் ரொம்ப அதிகம். இளைஞர்களும் அப்படித்தான், சில பெரியவங்களும் அப்படித்தான். பள்ளிவாசல்ல பார்த்துருப்பீங்க, மகரிப் டு ஈஷா திண்ணையில வரிசையா உட்காந்துருப்பாங்க. அல்லாஹு அக்பர். வீட்டுக்கும் போக முடியாது, ஈஷா தொடர்ந்து தான் போக முடியும். அப்போ உட்காந்துட வேண்டியது மகரிப் டு ஈஷா பள்ளிவாசல்ல உட்கார்ந்தா ஊர் பலாய பூரம் பேசி அன்னைக்கு தொழுத தொழுகையா நாசமாக்கி பூரம் போயிடும். அதாவது மது குடிக்காத, கஞ்சா குடிக்காத, போதை பொருள் பாவனைகளுக்கு ஆளாகாத ஒரு சமூகம் மட்டும்தான் வருங்காலத்தில் நம்பிக்கைக்குரியது. நான் இங்க இளைஞர்களையும் பார்ப்பதால் சொல்லுகிறேன். அது என்னமோ தெரியல, நாங்க எங்க போய் உட்கார்ந்து வாலிபர்களுக்கு பேச போனாலும் எதிரில் பூரா வெள்ளதாடியாதான் இருக்கும். நான் இங்கே கொஞ்சம் பரவலாக வந்து இளைஞர்களும் கண்ணுக்கு தெரிவதால் சொல்லுகிறேன். ஒரு ஊர் முன்னேறணும்னா, விளங்கணும்னா, அந்த ஊரில் இருக்கிற இளைஞர் சமுதாயம் எழுச்சியோடு இருக்க வேண்டும். அது போதைப் பொருளின் பாவனைகளுக்கு உருப்படுத்தப்படாத, அதனுடைய பாதிப்புக்கு ஆளாகாத சமுதாயமாக இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ரியாத்தில் ராபித்தத்துல் ஆலமில் இஸ்லாமியன்னு ஒன்று இருக்கு. புதிதாக இஸ்லாத்தில் சேர வர்றவங்களை அங்கே இஸ்லாத்தில் சேர்த்துவாங்க, தங்க வச்சு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புவாங்க. இங்கே நம்ம ஊரில் இருக்கிற இந்த பெரியார் தாசன் ஒருத்தர் இருந்தார்ல, மூத்தா போயிட்டார்ல, அப்துல்லா பெரியார் தாசன், அவர்லாம் அங்கே போய் தான் மாறினார். நேராக ரியாத்தில் போய் ராபித்தத்துல் ஆலமில் இஸ்லாமியால் கலிமா சொல்லி கொடுக்க சொல்லி அவங்க ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் அங்கிருந்து உம்ராவுக்கு அனுப்பி அப்படிதான் போயிட்டு வந்தார். அந்த ராபிதாவுக்கு ஒரு அம்மா பையனை கூட்டிட்டு வருது. இந்த அம்மா காபிர், பையனும் காபிர். கூட்டிட்டு வந்து என் பையனும் முஸ்லீம் ஆக்குங்கன்னு சொல்லு. ஆச்சரியமா இருந்துச்சாங்க உள்ளவங்களுக்கு. ஏன்னா பெரும்பாலும் கூட்டிட்டு வந்து முஸ்லீம் ஆக்குங்கன்னு சொல்றது யாரா இருக்கும்? அவங்க முஸ்லீமா ஏற்கனவே இருப்பாங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க, அப்படிதான் இருக்கும். இது வித்தியாசமா இருக்க, நம்ம காபிர், நம்ம சொல்லுது என் பையன் முஸ்லீம் ஆக்குங்குது. அங்க உள்ளவங்க எல்லாம் ஆச்சரியமா விசாரிச்சாங்க, நீ இஸ்லாத்துல சேர்ந்திருக்கியா, உனக்கு தெரியுமா என்ன ஏது? அப்ப சொல்லுது அந்த அம்மா, நான் இஸ்லாத்துல இல்லை, நான் சேரல, எனக்கு சேர்ற ஐடியாவும் இல்லை, எனக்கு எங்க குல தெய்வம் இருக்குது, நான் அதுதான் கும்பிடுவேன், ஆனா என் பையன் மட்டும் முஸ்லீம் ஆகணும். அவன் என்னன்னு விசாரிக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு எதிரில குடியிருக்கிறது பூராமே முஸ்லீம் வீடுகள், அந்த வீட்டுல எல்லாருமே வாலிப பசங்க இருக்காங்க, அந்த பசங்க பூரா அவங்க அம்மா தான் சொல்றபடி கேட்கறாங்க, அந்த பசங்க பூரா தண்ணி அடிக்கிறது இல்ல, அந்த பசங்க பூரா சொன்னபடி கேட்கறாங்க, ரொம்ப கண்ணியமா இருக்காங்க, பேசுறது நடைமுறை பாவனை எல்லாமே கண்ணியமா இருக்கு, என் பையனும் அந்த மாதிரி ஆகணும், அதனால என் பையனை முஸ்லீமா இருக்கு. அதாவது அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டேன், ரசூலை தெரிஞ்சுக்கிட்டேன், குர்ஆன் ஹதீஸ் அதெல்லாம் இல்ல, அந்த பசங்க நல்லா இருக்காங்க, எனவே இதுவும் நல்லா இருக்கணும், என் பையனும் நல்லா இருக்கணும், வேற வழியே இல்லை, நீங்க இஸ்லாத்துல சேருங்க, மற்றபடி எனக்கெல்லாம் வந்து அப்படி வர்ற ஐடியா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மகனை இஸ்லாத்துல சேர்த்து கொண்டு போகிற தாயை யோசித்து பார்க்கிற போது நீண்ட பாரம்பரியமும் வரலாறும் என்ன தெரியுமா? அவன் இஸ்லாமிய வாலிபனா, அவன் தண்ணி அடிக்க மாட்டான். இஸ்லாமிய வாலிபனா, அவன் போதைப் பொருள் எதுவும் பயன்படுத்த மாட்டான். இஸ்லாமிய வாலிபனா, பெற்றோரின் பத்துவாவுக்கு ஆளாக மாட்டான். இஸ்லாமிய வாலிபனா, அவன் எல்லோரிடத்திலையும் பெரியவங்க சின்னவங்கள்ட்ட மரியாதையோடு நடந்துக்குவான். இதுவெல்லாம் நீண்ட காலத்தினுடைய எதிர்பார்ப்பு.
அது அத்தனையிலையும் மண்ணை போடுற மாதிரி இப்ப போய் டாஸ்மாக்ல நிக்கிறது, கஞ்சா குடிக்கிறது. தயவு செய்து இளைஞர் சமுதாயம், ஒரு ஊருடைய நன்மையை விரும்பிய சமுதாயமாக இருந்தால் முதல்ல இதுக்கெல்லாம் நேரம் இல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு பொழப்புல போய் செட்டில் ஆகும். ஒரு பொழப்பு. அன்பிற்குரியவர்களே, நான் விஸ்வான் மதரசாவின் கல்வியை மட்டுமல்ல வாலிபர்களின் ஒழுக்க மேம்பாட்டையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். காலத்தினுடைய கோலத்தால் தீனுல் இஸ்லாமை விட்டு வெளியே போய்விட்ட, தீனுல் இஸ்லாமை மதிக்காத கடைசி தலைமுறை என்கிற அவப்பெயர் மட்டும் நமக்கு வந்துவிடக்கூடாது. கடந்த காலங்களில் இருந்ததை போல மரியாதையை, மார்க்கத்தின் மரியாதையை ஆண்களும் தர வேண்டும், பெண்களும் தர வேண்டும். இன்னைக்கெல்லாம் இந்த வீடுகளில் பிக்பாஸ் சீரியலு எல்லா இளமும் வந்து 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 குரான் எல்லாம் விடைபெற்று விட்டார். ஒரு நேரத்தில் ரம்ஜான்ல இப்ப இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் எடுத்தா நாலு குரான், அஞ்சு குரான் முடிக்கிற பெண்கள், பத்து குரான் போட்டி போட்டு ஓதுகிற பெண்கள்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு குரான் போறதே பெரிய விஷயமா இருக்கு. அன்பிற்குரியவர்களே, வரலாற்றின் வழிநெடுகளும் நிறைய பெண்மணிகள் இருக்கிறார்கள். நீண்ட நேரம் உரையாற்றுகிற சூழல் இல்லை. ஆயிரக்கணக்கான ஆண்கள் அடையாத ஆன்மீக உயரத்தை பெண்கள் அடைந்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான வழிமார்கள் தொட முடியாத இடத்தை ரவியா வசதியா தொட்டிருக்கிறார்கள். ரமத்துல்லாலியா நிறைய பேர் பெண் வழிமார்கள், பெண் ஆபிதாக்கள், பெண் ஆலிமாக்கள், ஐஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹாவிலே தொடங்கி நிகழ்காலம் வரைக்கும் சொல்லுகிறேன். பொம்பளைகளுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி ரொம்ப லேசு, ஆண்களை விட லேசு. தாய்மார்கள் நிறைய இருக்கிறதுனால சொல்றேன். நான் ஓதிய ஹதீஸுக்கு அர்த்தம் சொல்லி நான் நிறைவுக்கு வர ஆசைப்படுகிறேன். ஒரு பெண் ஐந்து வேளை தொழுது விட்டால், ரமதானில் நோன்பு வைத்து விட்டால், ரெண்டாச்சு, கற்பொழுக்கத்தோடு நடந்து கொண்டாள், மூணாச்சு, மார்க்கம் சொல்ற விஷயத்துல கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டால், நாளாச்சு, சொர்க்கத்துல நிறைய வாசல் இருக்கு, அவள் விரும்பிய வாசல் வழியாக சொர்க்கம் போகலாம். நாளே நாலு விஷயம்தான். ஆம்பளைகளுக்கு எல்லாம் இந்த நாலு விஷயம் சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஈஸியா போயிடலாம். எங்களுக்கு நாலு இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு 40 இருக்குது. கணக்கு, வழக்கு, சரக்கு, அது இது, குடுக்கல் வாங்கல், செக்கு, வட்டி, இன்சூரன்ஸ், எல்லா எல்லா இடமும் கணக்கு கொடுத்துதான் போக முடியும். போன உடனே சொல்லிடுவான், நானும் ஆஜியார் அப்படி நில்லு, இல்ல அங்க என் ஒய்ஃப் எல்லாம் போய் அவங்க போயிருவாங்க, நீ நில்லு, கணக்கு வழக்கு நிறைய இருக்கு, எடு. பூரா ஆடிட்டிங் முடிச்சு போறதுக்குள்ள அது 500 வருஷம் ஆயிருக்கு. சொல்றாங்க நானே விஷயம்தான். ஐவேளை தொழுகை, ரம்ஜானுடைய நோன்பு, வஹ்ஸனத் ஃபர்ஜஹா, கட்பொழுக்கத்தோடு, அதாவது நன்னடத்தை, வாதாத் வாலஹான, கணவனுக்கு கட்டுப்படுகிற வாழ்க்கை விரும்பிய வழியாய் நுழையட்டும். நீங்க சொர்க்கம் போறதும் லேசு, நீங்க அவுளியாவாகிறதுன்னு முடிவு பண்ணா கூட லேசு. நாங்க ஆக முடியாது, வெளியில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அது இதுன்னு எங்க போட்டு வழியாகிறது. நீங்க நிறைய ஓதலாம், நிறைய தஸ்பீ செய்யலாம், ஆனாலும் ஆகிறது இல்லை. அல்லாஹு அக்பர் உட்காந்து சில பேர்லாம் இந்த மாதிரி மதரசாவுக்கு வந்தாவது இன்னும் பட்டம் கொடுத்துருப்பாங்க. இங்க கொடுக்குற மாதிரி மதரசாவுக்கும் வர்றதில்லை. வாசிப்படிக்கு வாசிப்படி உட்காந்து பித்தனா பேசி வசாது பேசி என்ன எங்களை எப்படி எல்லாம் திட்டுறீங்க அப்படின்னு நினைக்க வேணாம். ஒரு சந்த இருக்கும், இந்த வாசிப்படியில அந்தமா உட்காந்துக்கும், இந்த வாசிப்படியில இந்தமா உட்காந்துக்கும். ரெண்டும் அசர் டு மகரிப் ஆரம்பிச்சா அல்லாஹு அக்பர் ஓடு ஓடுன்னு ஓடும். அந்த வீட்டுல இப்படியாமா, இந்த வீட்டுல இப்படியாமா, அங்க மாமியா கொடுமை, இங்க நாத்தனா கொடுமை, அங்க அவன் சரி இல்லையாமா, அவன் விட்டுட்டானாமா, இவன் பிடிச்சிக்கிட்டானாமா, அவன் சேர்ந்துக்கிட்டானாமா, எல்லா இடமும் ஓடும். ஊருடைய தலைப்பு செய்தியெல்லாம் கேட்கணும்னு அங்கே போய் நின்றா போடும், இதுவும் பேசும் அதுவும் பேசும். இதில் என்ன கொடுமை தெரியுமா, மகளிருக்கு வாங்க சொல்ற நேரம் ஆயிடும். இந்த அம்மா எந்திரிக்கும் பாருங்க, ஒரு பஞ்சு டைலாக் ஒன்று சொல்லும் அப்போ என்ன தெரியுமா, இதனால தான் நமக்கு எதுக்கு வாங்கணும்னு நான் பேசுறதே இல்லை. அடி பாவி,
ஒரு மணி நேரமா ஓடி இருக்கு. ஊர்ல ஒரு வீடு பாக்கி இல்லாம எல்லா வீட்டையும் பேசி முடிச்சு போட்டு நமக்கு எதுக்கு வம்பா? இல்ல இப்படி பேசிட்டு இருந்தா எங்க தஸ்மி ஓத, எங்க வழியாக, எங்க அவுளியாக்கிடாத, எங்க குரான் ஓத? உங்களால் நினைத்தால் முடியும். ஆண்கள் எல்லாம் ஓத முடியவே முடியறது இல்லை, ஓதற்காவுனால எக்கச்சக்க குரான் கத்தம் செய்ய உங்களால முடியும். ஏராளமான 10,000 தஸ்மிகளை செய்ய உங்களால முடியும். அன்பிற்குரியவர்களே, ஒரு நல்ல நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். புனித ரமலான் வருகிறது. தயவு செய்து கிருக்கிற பெண்கள் நீயத்து வையுங்கள். மீண்டும் ஒரு 10-20 வருஷத்திற்கு முன்னால இருந்ததை போல ரமலானை எதிர்கொள்வோம். ஏராளமான குரானை முடிக்க வேண்டும், ஏராளமான திக்ருகள் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரசூலுடைய பயபக்தியோடு ரமலானை நாம் அடைய வேண்டும். எத்தனை வீடுகளிலே இருந்து இங்கே ஓதுகிறார்கள், சரது வாங்குகிறார்கள் என்று தெரியவில்லை. வீட்டுக்கு வீடு தயவு செய்து அனுப்பி வையுங்கள். இஸ்வான் மதரசாவுடைய ஆலிமா பட்டம் கௌரவ பட்டம் அல்ல. நான் பிகாம், நான் எம்காம், நான் பிடெக், நான் பிஹெச்டி, இது அந்த மாதிரி அல்ல. நீ ஓதியே ஆக வேண்டிய அடிப்படை மார்க்க கல்வி. தயவு செய்து அதை கொடுத்து விட்டு உருவாக்குங்கள். பல இடங்களில் குழந்தை சின்ன பெண்களுக்கு, சிறுமிகளுக்கு இருக்கிறது, பருவ பெண்களுக்கு இருக்கிறது, குடும்ப பெண்களுக்கு கூட இங்கே இருக்கா, குடும்ப பெண்களுக்கு கூட இருக்கிறது. இந்த மாதிரி வாசப்புடியில உட்காந்து பேசுற நேரம் கொஞ்சம் இந்த மதரசா வாசப்படி கொஞ்சம் வந்துட்டா பட்டமும் வாங்கிடலாம், மார்க்கத்தையும் தெரிஞ்சுக்கலாம். துவா செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பட்டம் வாங்குகிற இந்த பெண்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இவர்கள் வாழும் காலமெல்லாம் மார்க்க சட்டப்படி வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹயாத் உள்ள வரைக்கும் அவர்கள் படித்த படிப்பின்படி, அவர்கள் வசிக்கிற வீட்டில், போகிற ஊரில், எல்லா இடங்களிலும் ஷரியத்தினுடைய சட்டப்படி வாடுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த ஊரினுடைய, இந்த சமுதாயத்தினுடைய, வாலிப சமுதாயத்தை அல்லாஹ் சீர்திருத்தி தருவானாக. மார்க்க கல்விக்காக முன்னெடுக்கிற இந்த கல்வி ஸ்தாபனங்களை நடத்துகிற, நிர்வகிக்கிற அன்பு சகோதரர்கள், இதில் படித்து கொடுக்கிற ஆண் பெண் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ஆக்கமும் ஊக்கமும் மன வலிமையும் தந்து, பல்லாண்டு காலங்கள் இந்த ஸ்தாபனத்தை தொடர்ந்து தொய்வின்றி நடத்துகிற நற்பேற்றை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. ஆமீன். ஜஸாகும் அல்லாஹு கைரன் ஜஸா. ஆஹர் தஆனா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.